ராஜேஸ்வரி ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் வடபழனியில் அமைந்துள்ளது. இந்த திரையரங்கத்தில் காலை காட்சியாக ஒச்சாயி திரைப்படம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒச்சாயி திரைப்படம் பெரும் சர்ச்சைக்கு இடையில் 2009 பெரிய வெற்றியை பெற்றது. அதோடு யதார்த்தமான தற்பொழுது கடந்த 10 யதார்த்தமான படைப்புகள் தமிழ் சினிமாவில் பரிமளித்து கொண்டிருக்கின்றன. அந்த யதார்த்தமான படங்களுக்கு முன்னோடி என்றே சொல்லலாம், இது மிக இல்லை. ஏனென்றால் அனாவசியமான காதல் காட்சிகளோ அல்லது பாடல்களோ டூயட் பாடல்களோ இல்லாமல் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை படம் பிடித்து காட்டியதை போன்று அருமையான படமாக 2009 பேசப்பட்டது. தற்பொழுது கடந்த சில வாரங்களாக தயாரிப்பாளர் சங்கத்திலே புதிய படங்களை வெளியிடுவதற்கு அவர்கள் விருப்பமில்லாமல் ஒரு ஸ்ட்ரைக் போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் திரைப்பட அதிபர்களும் திரைப்பட அரங்கத்தின் உரிமையாளர்களும் அவர்களும் ஸ்ட்ரைக் நடத்தி வந்தார்கள். இன்றைய தினம் அந்த ஸ்ட்ரைக்கை முடித்து அனைத்து திரையரங்குகளிலும் தமிழகம் முழுவதும் படங்கள் வெளியிடப்படும், ஒளிபரப்பப்படும் என்ற முடிவின்படி சமீபத்தில் 2 முன்னாலும் 10 வெளியாகி வெற்றிகரமாக ஓடிய படங்களும் அனைத்து படங்களுக்கும் ஒரு நல்வாய்ப்பாக இப்பொழுது இன்றைய தினத்திலிருந்து பழைய படங்கள், முன்காலத்தில் ரீ ரிலீஸ் என்பார்கள், செகண்ட் ரன் என்பார்கள், அது போன்று ஒரு வாய்ப்பு அமைந்து ஒச்சாய் திரைப்படத்தை காணுகின்ற பாக்கியத்தை இந்த அரங்கத்தினில் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் பெற்றுள்ளது. அந்த ஒச்சாய் திரைப்படத்தின் வெற்றி தயாரிப்பாளர் யதார்த்த படத்தின் ஒரு ஆரம்ப கர்த்தா என்று திரவிய பாண்டியன் அவர்களை, மதுரையை சார்ந்த திரவிய பாண்டியன் அவர்களை, ஆட்சி கிழவி திரைக்கூடத்தின் அதிபர் தயாரிப்பாளர் அவர்களை நாம் குறிப்பிடலாம். அவரோடு இந்த இனிய அனுபவத்தை, அவருடைய அந்த மகிழ்ச்சியை நாம் அவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், உங்களுடைய மகிழ்ச்சியை கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. ரொம்ப இந்த தருணம் வந்து எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத, மறைக்க முடியாத ரொம்ப மகிழ்ச்சியான இனிய தருணங்கள். இந்த ஏபிஎம் தியேட்டரில், அது இன்றைய சூழ்நிலையில் இந்த திரைப்படம் வெளியிடப்படும் நான் கனவு கூட நினச்சி பார்க்கல. இப்படி ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் புதிய திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு சில கியூப், யூஎஃப்ஓ இந்த மாதிரி நிறுவனங்களுடைய தொகைகளை குறைக்கிறதுக்காக தயாரிப்பாளர் சங்கம் கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த தருணங்களில் புதிய திரைப்படங்கள் வருகைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை மாதிரி ஒரு பாரம்பரியமான, பழமையான, கலாச்சார பண்பாடு மிக்க அந்த கிராமிய கதையை கிராமிய வரிகளில், கிராமிய வார்த்தைகளில், அந்த வாழ்வியலில் பதிவு செய்யப்பட்ட இந்த படத்தை இன்றைய வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிமையான தருணங்களில் இங்கே இந்த திரைப்படத்தை காணாத திரையுலக ரசிக பெருமக்கள், அதுவும் கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், சினிமா தொழிலாளர்கள், சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்து சக யூனியனை சேர்ந்தவர்களும் இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய வாழ்த்தையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும். உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் வாழையாக இருக்கிறோம். விமர்சனங்களை எங்களுக்கு நீங்கள் சுட்டி காட்டும் குறைகளை எங்களுக்கு கொட்டி கொடுக்கும் பரிசுகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த பயணங்களை நாங்கள் திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினோம். ஆகவே ஏவிஎம் ராஜேஸ்வரி திரையரங்கில் நாம் சினிமா சார்ந்த, சினிமா தொழிலை நம்பியுள்ள சக குடும்பத்தோழர்கள், குடும்பத்தோடு வந்து அவசியம் இந்த திரைப்படத்தை கண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் மிக்க படிவுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே வார்த்தையில் பதிலளிக்கிறாங்க. நல்லா இருக்கு.
சினிமா வேற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப மிக அழுத்தமான கதை. எல்லாமே நியூ ஃபேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, மற்ற வேலை ரொம்ப சிறப்பாக வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழுத்தமாக ஒரு பாரமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ படம் பார்த்து வெளியே போகிறோம். அவருடைய முதல் முயற்சி மிக அழுத்தமாக ஆழமான ஒரு கதையை சொல்லி டைரக்டர் வெற்றி பெற்றிருக்காருங்கிறது நிரூபணம் தான். தாய் தகப்பன் வளர்க்காத பிள்ளைங்க தரங்கெடுக்க சொல்லுவாங்க. தாய் தகப்பன் வளர்க்காத பிள்ளைங்க எப்படி எந்த சூழ்நிலையை மாறுறாங்கங்கிறத அவ்வளோ அழகாக யதார்த்தமாக ரொம்ப ஃபீலிங் கூட சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து அந்தந்த கேரக்டர்ஸை அவங்க அந்த கதாபாத்திரம் இல்லாமல் அந்த கேரக்டரோட வாழ்ந்துட்டாங்க. மிக அற்புதமான படம். ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் வணக்கம். படம் சூப்பர், நல்லா இருக்கு. நிறைய தியேட்டர்ல வந்து வளர்த்து வெற்றிகரமாக கதை வந்து மதுரையில் நடந்த உண்மை சம்பவம் பேஸ் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. பார்க்கும்போது உணவு சீரியஸாக இருந்தப்போ டிஃப்ரெண்டாக இருக்குது. காமெடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் காமெடி தேவையில்லை. நான் ரசிச்சு பார்த்தேன். தேங்க்யூ. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், ரசிக்க வேண்டிய படம், நல்ல படம் தான். கண்டிப்பாக பாருங்க. நல்லா இருந்துச்சு படம். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். பார்க்க நல்லா எடுத்திருந்தாங்க. ஊர் சைடு கொஞ்சம் எனக்கு லாங்குவேஜ் புரியல, தமிழ் ஊரில் பேசினா கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டப்பட்டேன். பட் ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ. ராஜாயி திரைப்படத்தின் இயக்குனர் ஆசி தம்பி அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உச்சாயி வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணி வந்து நிறையா தியேட்டர் கிடைக்கல எங்களுக்கு. டிப்பிக்கலான ப்ராப்ளம்லாம் ரிலீஸ் பண்ணி தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே படம் வந்து நல்லா ரீச் பண்ணி 3 வாரம் 4 வாரத்துக்குள்ளே நல்ல ஒரு பெரிய டாக் இருந்தது. சென்னைக்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியல, ஏன்னா தியேட்டர் கிடைக்கல அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில். பெரிய பெரிய படங்கள் இருந்ததில் இப்போ திரும்ப வந்து அம்மா அப்பா ஃபிலிம்ஸ் வந்து சேகர் வந்து இந்த படத்தை வந்து ஏற்கனவே அவர் தான் ரிலீஸ் பண்ணார். இப்போ திரும்ப வந்து நம்ம படத்தை வந்து லைவான படம் இது இன்றைக்கி கரண்ட்லேயே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி திரும்ப வந்து ரீரிலீஸ் ஏவன் ராஜேஸ்வரில் 12 மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வந்து பார்த்தோம், எதிர்பார்த்தது கூட நல்ல ரிசல்ட் இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So what I can say about movie is nicely made, this film. Only I can say nice movie they made, Ashian sir, and I enjoyed the thorough of the entire the script of the movie and watched the entire taking of the movie, and technically they are made very sound film, but it is basically made for the rural areas and they done very well job. Thank you very much and all the best.